ஹாய் எவ்ரிவான், ஹவ் ஆர் யூ ஆல். இன்னைக்கு நம்ம வந்து பைபிள்ல இருந்து சில ஸ்டோரிஸ் வந்து நம்ம படிச்சு எப்படி ஆங்கிலத்தை வந்து மேம்படுத்துறது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்து டேவிட் அண்ட் கோலியாத்தை வந்து எடுத்திருக்கேன். அவங்க அந்த கேரக்டர்ஸ் மூலமா ஒரு சின்ன கதையில இருந்து நிறைய சென்டென்சஸ், அதாவது முக்கியமான சென்டென்சஸ் எடுத்து உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். இதுல நம்ம பார்க்கக்கூடியது இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And also hit the bell icon. அப்போ தான் என்னுடைய வீடியோஸோடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, என்ன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்றத நான் சொல்லிட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? A young shepherd boy who defeated Goliath, a giant warrior. So இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹூ அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த நவுன் யங் ஷெப்பர்ட் பாய் அப்படின்னு சொல்றோம்ல, அதை தான் குறிக்குதுங்க. இது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றத நம்ம கரெக்டா வந்து அந்த பேரை சொல்றதுக்கு தான், நம்ம அடுத்த ஒரு வாக்கியத்தை கனெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து போடுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் நம்ம யங் ஷெப்பர்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே டிஃபீட்டட் போடுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க? அப்படி இல்லை, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த வரக்கூடிய சென்டென்சஸ் வந்து நீங்க இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அது அமையுது. ஸோ அதனால அந்த ஹூ அப்படின்றது மனிதர்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் ஒன், காட் வாஸ் நாட் ஹாப்பி வித் சவுல் ஆஸ் ஹி ஹேட் டிஸ் ஒபேட். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாப்பி அப்படின்றது எதை குறிக்கிறதுன்னா, ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு நவுனை விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அமையுது. ரெண்டாவது விஷயம் இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா அஸ் அப்படின்றது. ஸோ இந்த அஸ் அப்படின்றது கன்ஜங்ஷன். சில இடத்துல கன்ஜங்ஷன் வரும்பொழுது நம்ம சரியா பயன்படுத்துறது இல்லை. தோ, ஆல் தோ, ஈவன் தோ, இந்த மாதிரி வர இடத்துல இப்ப இந்த அஸ் அப்படின்றது ரீசனை குறிக்குது. காட் வாஸ் நாட் ஹாப்பி வித் சவுல் as he had disobeyed. அப்ப காரணத்தை குறிக்கிறது. அஸ் அப்படின்றது காரணத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி நீங்க படிச்சாதான் ஆங்கிலம் சீக்கிரமா நீங்க படிக்க முடியும். இன்னும் நிறைய phrases இதுல வருது. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், டேவிட் வாஸ் chosen as the future king of Israel. அதாவது டேவிட வந்து கடவுள் என்ன நியமிச்சிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ராஜாவாக அவங்க நியமிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து வாஸ் chosen அப்படின்றது. ஸோ choose-ஓட past participle பாத்தீங்கன்னா chosen அப்படின்னு வரும். ஸோ இங்கே வாஸ் chosen அப்படின்றது பாசிவ் வாய்ஸில் வந்திருக்கு. பாசிவ் வாய்ஸில் வரும்பொழுது நம்ம அப்படியே என்ன செய்யணும், ரூல் என்ன மாற்றணும்னா வேர்ப் டூவாக நீங்கள் வந்து வேர்ப் த்ரீயாக மாற்றி அதில் முன்னாடி வாஸ் அல்லது வேர் வந்து போடணும். சிங்குலர் அப்படின்னா வாஸ் போடுங்க, ப்ளூரல் அப்படின்னா வேர் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் நீங்கள் சரியான ஒரு விதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டோரி படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், I would like to hear soothing music. அப்படின்னு சொல்றாரு ராஜா. இப்ப ராஜா சொல்லும் போது இந்த சூதிங் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, ரொம்ப மைல்டான காம், அமைதி, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இது ஒரு டிஸ்கிரைபிங் வேர்ட் தான், இதுவும் அப்ஜெக்டிவ் தான். அந்த மியூசிக்கை விவரிக்கக்கூடிய, நவுனை விவரிக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டு தான் அப்ஜெக்டிவ் இங்கே சூதிங். ஸோ இந்த மாதிரி பலவித வார்த்தைகளை எடுத்து நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், வேற ஒரு கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண கற்றுக்கங்க. இப்போ சொல்லலாம், ஆக்சுவலி ஐ ஆம் டோட்டலி அப்செட் டுடே, ஸோ ஐ வாண்ட் டு லிசன் டு சூதிங் மியூசிக். எனக்கு நான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன் இன்னைக்கு, எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான பாடலை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை எடுத்து நீங்க வேற வேற சிச்சுவேஷன்ஸ்லயே நீங்க பிராக்டீஸ் கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ட்ரிக். அடுத்து பாருங்க, even as a young boy David was known to be a very good musician. இங்க வந்து பாத்தீங்கன்னா was known அப்படின்றது எதை குறிக்கிறது, இதுவும் பாசிவ் வாய்ஸ் தான். அதாவது ஃபேமிலியர் ஆயிட்டாங்க, தெரியப்பட்டாங்க எல்லாராலும், அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, அவர் நல்ல ஒரு சிறந்த ஒரு மியூசிஷியன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். நல்ல ஒரு மியூசிஷியன் அப்படின்றது அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க வந்து பாசிவ் வாய்ஸ் தான் நம்ம பயன்படுத்துறோம், வாஸ் நோன். ஸோ நோவோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா வெர்ப் 3 நோன், நோ, நியூ, நோன். ஸோ நோன் எடுத்திருக்கோம், வாஸ் போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு நபரை குறிக்கிறதுனால இவர் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டாருன்றத சொல்றோம். எதுல, அவர் வந்து நல்ல மியூசிக் வாசிக்கிறதுல சிறந்த ஒரு கலை, அதாவது மியூசிக் கலை வல்லுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல மியூசிஷியன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், தே ஆல்வேஸ் ட்ரைட் டு டேக் ஓவர் தி கிங்டம் ஆஃப் சவுல்.
இங்கே டேக் ஓவர் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா ஆளுமை செய்வது, ஒரு நபரை ஒரு கூட்ட மக்களை ஜனங்களை ஆளுகை செய்கிறது அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா டேக் ஓவர். அடுத்தது பாருங்க, ஸோ சில நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம் டோன்ட் டேக் ஓவர் மீ. இது வந்து நீங்கள் வண்டியில் போனாலும் சொல்லுவீங்க, என்னை நீங்கள் டேக் ஓவர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ரேஸ்லையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நார்மல் டிரைவிங்கில் போகும்போது ஹை ஸ்பீடில் ஒருத்தர் முந்தி போகும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோம். டேக் ஓவர் அப்படின்றது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ டோன்ட் டேக் ஓவர் மீ in my speech because I am the best அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். நீ என்னை வந்து பேச்சு திறமையெல்லாம் நீ என்னை என்ன என்ன பண்ண முடியாது, ஆளுமை செய்ய முடியாது, வின் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, என்னை விட அடுத்த நிலைக்கு அடைய முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கோலியாத் வாக்ட் அப் டு தி ஹில். இங்கே வாக்ட் அப் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா மேலே நடந்து போகிறதுக்கு. இப்போ படி இருக்குது அப்படின்னா மேலே உயரமாக நடந்து போகிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம வந்து வாக்ட் அப் தான் சொல்லணும். வாக்குன்னு சொல்லக்கூடாது, வாக்ட் அப் அப்படின்னு சொல்லணும் சரியா. நெக்ஸ்ட் ஒன், ஹி ஷவுட்டட் அவுட் சேலஞ்சஸ். இங்கே ஷவுட்டட் அவுட் அப்படின்றது என்னென்னா கத்தி சொல்கிறது, ஒரு விஷயத்த கத்தி சொல்கிறது, மெதுவாக சொல்லாமல் கத்தி எல்லோரும் கேட்குற மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரி தான் கோலியாத் வந்து இங்கே இந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு எல்லாத்தையும். அடுத்து, They could not find the courage to face Goliath. இங்கே வந்து could not find, ஏன் இங்கே போகிறோம், ஏன் வந்து cannot find போடக்கூடாதா? நீங்கள் வந்து இறந்த காலத்தில் ஒரு கதை சொல்கிறீங்க, அந்த கதையை சொல்லும் போது கேன் எதுக்கு அங்கே வருது, கேனோட பாஸ் ஃபார்ம் என்ன குட்டு தானே, அங்கே நீங்கள் ஃபியூச்சரை குறிக்கிறது தானே அது. இந்த கான்செப்டே அவர் என்ன சொல்கிறாரு, இவரை வந்து என்னால் நாங்கள் வந்து முகமுகமாக ஃபேஸ் பண்ண முடியலை, ரொம்ப பயமாக இருக்குது இவரை பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து குட்நாட்டாக இனிமேலும் அவரை ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்லும்போது அங்கே ஃபியூச்சரில் சொல்லக்கூடிய விஷயத்த கேன் நம்ம வந்து நார்மலாக இப்போ யூஸ் பண்ணும்போது சொல்லுவோம். அப்போ யூஸ் பண்ணதான் நம்ம கேனை வந்து குட்டை மாற்றி தான் ப்ரெசென்ட் பண்ணணும் சரியா. அடுத்தது, I will send for you when I need you. இது ஒரு ஃப்ரேஸ். அதாவது இப்போ வந்து ராஜாட்ட போய் இவர் கேட்பார், இந்த குட்டி பையன் கேட்பார் போய், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து அந்த கோலியாத்தை நான் கொல்லவா அப்படின்னு டேவிட் கேட்குறாரு. அப்போ வந்து ராஜா சொல்கிறார், ராஜா என்ன சொல்கிறாருன்னா I will send for you when I need you. அது எதுக்கு அப்படி சொல்லுவார்னா எனக்கு தேவைன்றப்போ உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அவருக்கு மியூசிக் வாசிக்கிறதுக்கு தான் இவரை கூப்பிட்டாரு. இவரை வந்து எப்போவெல்லாம் மைண்டு காம் ஆகணும் அப்படின்னா அப்போல்லாம் கூப்பிடுவார், இவரை டேவிட்டை கூப்பிடுவார், நீ மியூசிக் வாசி நான் கேட்குறேன் மனதை அமைதிப்படுதுன்னு சொல்வார். அப்ப சொல்லக்கூடிய ஒரு இது, நான் எப்பெல்லாம் எனக்கு நீ தேவைப்படுறியோ அப்ப நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆபீஸ்ல கூட சொல்லுவாங்க, இப்ப சில நேரத்தில் பொழுதுனைக்கு ஒரு அசிஸ்டன்ட் வந்து நின்று நின்று போறாங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க, நான் கூப்பிடறப்ப நீங்க வந்தா போதுங்க, எனக்கு தேவை எப்பயோ அவங்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ரேஸ் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. I will send for you when I need you. I will send for you when I need you. அப்படின்னா எப்போ தேவை இருக்கோ அப்போ நான் உங்களை கூப்பிட்டு அனுப்புகிறேன், அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ். இதை நீங்கள் ஆஃபீஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், I have come to get your permission to step on the battlefield. இந்த ஸ்டெப் ஆன்ன்றது எதை குறிக்கிறது? இப்போ ஸ்டெப் இன் இருக்குது, ஸ்டெப் அவுட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது ஃப்ரேஸில் வேர்ப்ஸில். பட் ஸ்டெப் ஆன் டூ அப்படின்றது வருது. இது எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விஷயத்தில் சண்டை போட போகிறோம், அதாவது ரொம்ப பிஹேவ் ஹார்ஷ்லி கொடூரமாக நம்ம சண்டையில் இறங்க போகிறோம் அப்படின்னாலே அதுதான் ஸ்டெப் ஆன் டூ அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் பேட்டில் ஃபீல்டு வரும்போதெல்லாம் நம்ம ஆன் டூன்றது யூஸ் பண்ணுறோம். புரியுது உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஒன், End the war once and for all. இந்த ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அப்படின்றது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபைனலாக முடிச்சுருவோம் அப்படின்னு டேவிட் சொல்கிறார். நான் ஃபைனலாக இந்த கோலியாத்தை மடக்கிடுவேன், அவனை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபைனலி அப்படின்றத அந்த ஸ்டோரியில் நம்ம சொல்லும் பொழுது ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலி அப்படின்றது கன்க்ளூஷன், ஒரு முடிவு கொண்டு வந்துடும் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நெக்ஸ்ட் ஒன், The Lord watches over me all the time. So the watches over அப்படின்றது என்னன்னா எப்பொழுதும் கண்காணித்து கொண்டே இருக்கிறது அவருடைய பார்வை. இப்போ கடவுள் வந்து சில பேரை கண்காணிச்சிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பைபிள் ஸ்டோரிஸ்லாம் நிறைய இடத்துல போடுவாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வாட்சஸ் ஓவர் அப்படின்றது எப்பொழுதும் என்னை கண்காணிச்சிட்டே இருக்கார், அவருடைய கண்கள் என் மேல் தான் இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வேர்ப் தான் வாட்சஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஒன், ஐ ப்ராமிஸ் ஐ வில் நாட் லெட் யூ டவுன். டேவிட் சொல்கிற ராஜாட்டம், நான் உங்களை வந்து தலைகுனிய வைக்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உறுதி சொல்கிறேன், நான் உங்களை தலைகுனிய வைக்கவே மாட்டேன். அந்த தலைகுனிவு வைக்க மாட்டேன் அப்படின்றத எப்படி சொல்றது ஆங்கிலத்தில் அப்படின்னா ஐ வில் நாட் லெட் யூ டவுன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் மூவ்டு பை யுவர் ட்ரஸ்ட் இன் காட்.
இந்த மூவ்ட் பை அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப், அது என்னன்னு கேட்டால் ஒரு நபர் வந்து நம்பவே முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ப வைக்கிறாங்க பாருங்களேன். அவர் சின்ன பையன், அந்த பையன் எப்படி போய் அவ்வளோ பெரிய ஒரு கோலியாத், அதாவது அவன் வந்து ஒரு அப்பியரன்ஸே பயங்கர கொடூரமாக இருப்பானாமா, பெரிய உயரமாக இருக்கிற ஒரு மனுஷன். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, உன்னுடைய நம்பிக்கை மூலமாக நான் அசைக்கப்பட்டேன், மூட் அவுட் அப்படின்னு சொல்லும்போது, சாரி மூட் பை அப்படின்னு சொல்லும்போது நான் அசைக்கப்பட்டேன் அப்படின்றத சொல்கிறோம். அசைக்கப்பட்டேன் அப்படின்னா அந்த எனக்கு ஒரு தெளிஞ்ச ஒரு ட்ரஸ்ட் கிடைக்குதுன்ற அர்த்தம். ஸோ இந்த மசஞ்சு எப்படி கொடுத்துருவோம்ல, அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஐ மூட் பை வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள்லாம் நான் ரொம்ப ஷேக் பண்ணப்பட்டேன், நான் வந்து ரொம்ப அப்படி குலுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் தமிழில். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது தான். நெக்ஸ்ட் ஒன், He could hear booming voice. இங்கே வந்து யாருன்னா பூமிங் வாய்ஸ் ஆஃப் கோலியாத். ஸோ கோலியாத்தினுடைய பூமிங் வாய்ஸ் அப்படின்றது, பூமிங் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா, அதாவது சத்தம் போட்டு கூச்சலிட்டு சொல்கிறது, ஏய் வாங்க என்ன என் கூட சண்டை போடுங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல சொல்லும்போது சத்தமான ஒரு 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 டோன் கேட்குதுன்னா அதுதான் அந்த சத்தம் அப்படின்றது தான் பூமிங் அப்படின்னு சொல்கிறது. ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் மைண்ட், இது இடத்துல நிறைய இடத்துல இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் மைண்ட்னா நீ என்ன மென்டல் ஆகிட்டியா, ஹாவ் யூ கான் மேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் மைண்ட். அப்போ வந்து டேவிட் சொல்லுவார், நான் உன்னை முறியடிக்க போகிறேன் அப்படின்னு. இது சின்ன பையில் நீ என்ன என்னை முறியடிக்க போகிறேன் அப்படின்னா, காடோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த பையன் வந்து முறியடிச்சிருக்காரு. அதுவும் அவருடைய அந்த ஸ்கில் இருக்குல்ல, அந்த கல்லை வந்து நெத்தியில் அடித்து ஒரு ஸ்கில் இருக்கு அவர்கிட்ட. அந்த ஸ்கில் வந்து இந்த கோழி, இந்த என்ன சொல்கிறது, அந்த குட்டி குட்டி பறவைகளை அடிச்சு அடித்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் அவர் காட்டிலே இருந்ததுனால. ஸோ அதனால் அந்த கரெக்டான இந்த நெத்தி பொட்டுன்னு சொல்லுவாங்க ஃபோர்ஹெட், அதில் டொப்புன்னு போட்டோன்னே அவர் இறந்துருவார். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன உனக்கு என்ன மதிப்பிறந்துருச்சா, இல்லை மேட் ஆகிட்டியா, இல்லை லூஸ் ஆகிட்டியா அப்படின்னு நம்ம சில நேரத்தில் திட்டுவோம். அந்த ஃப்ரேஸ் தான் இது. பட் இதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணிக்கோங்க, பட் ஃபார்மலாக யூஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களை ஏதாவது திட்டிட போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், He dropped to his knees and fell over. So finally David won the battle. சரியா, இப்போ என்னன்னா dropped to his knees, அப்படியே மொட்டிங்கால் போட்டு கீழே அப்படியே விழுந்துருவாங்க. அப்படியே வந்து இந்த நபர் சாஞ்சிட்டார் மொத்தமாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபைனலாக அவர் சாகும்போது. ஸோ அந்த dropped to his knees அப்படின்றது கால் மொட்டி போட்டு அப்படியே டப்புன்னு விழுந்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஸ்டோரிஸ் மூலமாக கற்றுக்கணும் அப்படின்னா, நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் உடனே பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணாமல் மறந்துடாமல் வாட்ச் பண்ணிவிட்டு லைக் பண்ணாமல் போயிடாங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில். இது மாதிரி நிறைய வேணும், இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய வேணும் எங்களுக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது, நிறைய வெக்காபுலரிஸ் இருக்குது அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. பை.